ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். புண்ணியம் நிறைந்த மாதம் தான் புரட்டாசி மாதம். விழாக்களுக்கும் விரதங்களுக்கும் உரிய மாதமாக இந்த புரட்டாசி மாதமானது பார்க்கப்படுகின்றது. அதில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்பவே விசேஷம். இந்த நாள்ல பெருமாளை வழிபடும் அனைவருக்குமே முக்தி கிடைப்பதோடு செல்வ செழிப்பான வாழ்வானது அமையும். இந்த புரட்டாசி நான்காம் சனிக்கிழமையில நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். புரட்டாசி சனிக்கிழமை சனி பகவான் அவதரித்தார். அதனாலதான் அவரால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறைய இந்த நாள்ல நம்ம பெருமாளை வழிபடுகின்றோம். அதனாலதான் இந்த சனிக்கிழமைகள் ரொம்பவே விசேஷமான விரதமாக பார்க்கப்படுகின்றது, ரொம்பவே பழமை வாய்ந்த விரதமாகவும் பார்க்கப்படுகின்றது. கன்னிராசியின் அதிபதி புதன், புதனின் அதிதேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு, திருப்பதி ஏழுமலையான் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய பெருமாளை இந்த நாளில் நம்ம வழிபட்டால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்மை தேடி வரும். ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரம் செய்தது ரோகிணி நட்சத்திரம். அவர் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் செய்தது புரட்டாசி மாதம் ஹஸ்த நட்சத்திரத்துல. அவர் குபேரனிடம் கடன் பெற்றதும் இந்த திருவோண நட்சத்திர நாள்லதான். இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாள்ல நம்ம வீட்டு வாசலை சுத்தம் செய்து கோலம் போட்டு பூஜை அறையில விளக்கேற்றி பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைக்கு சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். பலர் இந்த நாள்ல கையில உண்டியலை ஏந்தி யாசகம் பெற்று அதில் வரக்கூடிய அரிசியை வைத்து சமைத்து அதை பெருமாளுக்கு படைத்து தாங்களும் உண்பார்கள். அதே போல பலருக்கும் ஏழுமலையானுக்கு நேர்த்தி கடனை வைத்திருப்பார்கள். அதை செய்யக்கூடிய மிகச்சிறப்பான நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகின்றது. இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை தோறும் ஏழுமலையானுக்கு படைப்பது தளியல் எனப்படும். இன்றைக்கு தளியல் வடை, கொண்டைக்கடலை, சுண்டலுடன் வாழைக்காய் பொரியல் ஆகியவற்றை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்வதுண்டு. அதே போல இன்றைக்கு மாவிளக்கை ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் கோவில்கள்ல பூஜைகளையும் அபிஷேகங்களையும் நடத்துவார்கள். இந்த நாள்ல இப்படி சிறப்பாக நம்ம பெருமாளை வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கமானது குறையும். வாழ்க்கையில புதுவிதமான திருப்பங்கள் ஏற்படும். வறுமையானது நீங்கி செல்வமானது பெருகும். தொழில நல்ல லாபமானது அதிகரிக்கும். குடும்பத்துல எப்போதுமே ஒற்றுமையும் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது. இந்த நாள்ல மாலை நம்ம வீட்டு பூஜை அறையில பெருமாளுடைய படத்திற்கு கீழே ஒரு நெய்விளக்கு ஏற்றி துளசி இலையை வைத்து வழிபட வேண்டும். ஒரே ஒரு துளசி இலை கிடைத்தாலே போதும், அந்த இலையை வைத்து நம்ம அர்ச்சனை செய்து பெருமாளுடைய நாமத்தை சொல்லி வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் தேடி வரும். பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால மற்ற பூக்கள், மற்ற நிவேதனங்களை நம்ம சரிவர செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரே ஒரு துளசி இலையை வைத்து பெருமாளை வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.